வணக்கம் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு சக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானது அழுத்கமிகே கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ ராணுவ வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் அதற்கு இரும்பு தக்கடு பொருத்தும் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவருடைய மகன் கோட்டை காவல்துறையில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவுக்கு வந்து இறுதி யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவின் மெய்ப்பாதுகாவலராக இருந்து ராணுவ அதிகாரியொருவர் தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலராக இருந்து லகிரு லஹிந்து அத்துருசிங்க என்பவரே உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் படியில் வெளிநாட்டினரை பிரேதப்படுத்தும் பதினைந்து பேர் கொண்ட குழுவில் தலைவராக அவர் செயல்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு கொழும்பில் மூன்று கோட்டபய அரசிற்கு எதிரான போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் மெய்பாதுகாவலராக அவர் பணியாற்றியிருக்கின்றார் கடந்த எட்டு எந்தவொரு பாதிப்புகளுமின்றி போர்க்களத்தில் வருவதாகவும் தான் ஒருபோதும் கூலிப்படையாக என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தன்னுடைய பெயரிலேயே உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து கொண்டதாகவும் எவ்வாறாயினும் இலங்கை அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக எனவும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரகளையுமின் பின்னர் பின்வாங்கிய ஊழல் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தொடங்கியுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாம் திகதி கொரோனாகலில் இடம்பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பின் உண்மையான அபிலாசிகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் மக்கள் எழுச்சியின் உண்மையான நோக்கங்களை நிறைவேற்றும் அரசாங்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாசிகளை உறுதி செய்யக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல்வாதிகள் இன்னமும் அரகலியவிலிருந்து பாடங்களை கற்கவில்லை மாறாக அதனை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் தங்களை அடையாளப்படுத்தாமல் பொதுவான அபிலாசைகளுக்காக வீதியில் இறங்கினார்கள் அவர்கள் ஊழல் மோசடியற்று ஒழுக்கமும் சட்டமும் காணப்படும் நாட்டை எதிர்பார்க்கின்றனர் பொதுவான சமூக நோக்கத்திற்காக அவர்கள் வீதியில் இறங்கினார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலை புறக்கணிக்க கோரி யாழ் தேசிய மக்கள் முன்னணியினால் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை அதிபர் தேர்தலை பகிஷ்கரிப்பு மற்றும் துணிப்பொருளில் மக்களிடையே துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய அமைதி படையினரால் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் நினைவேந்தல் யாழ்ப்பாணம் புத்தூர் கடந்த ஆறாம் திகதி மாலை இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பாதரவத்தை பகுதியில் இந்திய அமைதிப்படையினரால் ஒன்பது பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரன் தலைமையில் இறந்தவர்களின் உறவினர்களினால் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் மனைவி மற்றும் உறவினர்கள் ஆகியோரால் தீபங்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த அனைந்தி சசிதரன் இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் இலங்கைக்கு வந்து இந்திய ராணுவம் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை படுகொலை செய்திருந்தது ஆனால் இவ்வாறான படுகொலைக்கு இன்றுவரையும் இந்திய அரசாங்கம் எந்தவித மன்னிப்பும் கோரவில்லை அது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் இல்லை ஆனால் தமிழ் மக்களாகிய நாம் இன்றும் ஏதிலிகளாகவே இருந்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார் அதேவேளை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்டு யுத்தத்தின் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டளவில் ராணுவத்தினரால் உடைக்கப்பட்ட நினைவுத் தூவியை விரைவில் அமைத்து அவர்களை நினைவு வழி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் நடைபெற்று முடிந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கமைய தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்கவுள்ள நரேந்திர மோடிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்துரைத்துள்ளார் இது தொடர்பிலான அவருடைய ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகளை வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவைத் தேர்தலில் பெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது பாரதத்தின் அரசியல் பொருளாதாரம் சமூக நலன் சார்ந்து தாங்கள் ஆற்றவிருக்கும் பணிகளின் விளிம்பில் ஈழத் தமிழர்களுக்கும் இந்திய தேசத்திற்கும் இடையே இளையோடி இருக்கும் உறவின் கனதியை உயிர்ப்பிக்க வேண்டிய காலக்கடமையும் தங்களிடத்தே தரப்பட்டிருப்பதாக நாம் உணர்கின்றோம் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களுக்கென அர்த்தமுள்ளதும் அடிபணியாததுமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை தீர்ப்பை தருவதில் இந்தியாவே பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பாகும் அந்த வகையில் தங்களுடைய அனுசரணையும் அழுத்தமும் இன்றி இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்குரித்தான உரிமைகளுடன் வாழும் வாய்ப்பை பெற முடியாது என்பதையும் நாம் திடமாக நம்புகிறோம் the job. பின்னரும் இனமது அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கும் எமது மக்களின் ஆட்சி உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எமது கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய தரப்புகளினால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தன்னுடைய முதன்மையான பணிகளை ஆற்ற முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கின்றேன் இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவமிக்க தலைவராக தொடர்ந்தும் மூன்றாவது முறையாகவும் மக்கள் அணி பெற்று பிரதமராக ஆட்சிப்பீடம் ஏற்றவிருக்கும் தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேசத்தின் நலனுக்கான வரலாற்று பணிகளாக அமைய வாழ்த்துகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் பலாங்குட கசபேரர் தலங்கம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த கைது சம்பவமானது ஆறாம் திகதி பிற்பகல் இடம்பெற்றுள்ளது உத்தேச மின்சார கட்டணத்திற்கு எதிராக எதிர்ப்பு பலகி ஏந்தியவாறு நாடாளுமன்றத்திற்கு அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்திருக்கின்றனர் தியாகி பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நினைவு கூறப்பட்டது உரும்பிராயில் உள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் கடந்த ஐந்தாம் தேதி காலை இடம்பெற்ற நினைவேந்தலில் பொன் சிவகுமாரனின் சகோதரி ஈகை சுடரனை ஏற்றி வைத்ததுடன் அகவணக்கமும் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் அரசியல் கட்சி பேதமின்றி பலரும் கலந்து கொண்டனர் நினைவேந்தல் நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான டக்லஸ் தேவானந்தா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் டெலோவின் சார்பில் விந்தன் கனகரட்னம் வடமாகாண சபை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தவராசா வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் சர்வேஸ்வரன் ஈழ சிவசேனை தலைவர் மர்வன் புலவு சச்சிதானந்தம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ச்சியாக பொன் சிவகுமாரினது சமாதி அமைந்துள்ள பேம்ராய் மயானத்திலும் டக்ளஸ் தேவானந்தா அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் காளிமுகத்திடல் போராட்டத்தின் இறுதிக்கட்டத்தின் போது கோட்டப்பையவை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக போராட்ட செயற்பாட்டாளர்களில் ஒருவரான செகான் மாலக்கு தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இனிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு கோட்டப்பையவை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் கோட்டப்பயவை சோபித தேரர் காப்பாற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார் கோட்டபயவின் பிரத்தியோக செயலாளர் சுகீஸ்வர பண்டார அழுது புலம்பி தலைவரை காப்பாற்றுமாறு சோபித தேரர் கோரியதாக அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் கோட்டபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக் கொள்ள சோவித நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் மற்றும் நாட்டில் இடம்பெறவிருந்து பாரிய ரத்த வெள்ளத்தை தாம் உள்ளிட்ட சிலர் தடுத்ததாகவும் செஹான் மாலுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஒற்றுமையும் திறனும் பின்னணியும் தமிழ் மக்களிடம் இல்லை என இலங்கை ஜனாதிபதி ரணில் ரில் விக்ரங்கு தெரிவிறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனை யாழ்ப்பாணத்தில் வைத்து சந்தித்த போது ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் வடக்கு கிழக்கின் பொருளாதாரத்தை உயர்த்துவதே தன்னுடைய நோக்கம் என விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க எல்லாவற்றையும் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்ப்பதாக விக்னேஸ்வரன் ரணிலுடனான சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் என்ற முன்வைட்டுள்ள போதும் இன்னும் அதில் தமிழ் கட்சிகள் மத்தியில் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தமது திட்ட அளவுகளுடன் ஒத்துப்போகும் வெளிவணிக கடனாளர்களுடன் விரைவில் ஒப்பந்தங்கள் எட்டப்படும் என்று பலமான எதிர்பார்ப்பை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ஜூன் மாதம் பன்னிரண்டாம் தேதி செயற்குழு ஒன்று கூடி இலங்கை தொடர்பான இரண்டாவது மேலாய்வு தொடர்பில் கலந்துரையாடும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடு திணைக்கணத்தின் பணிப்பாளர் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் நம்பிக்கைக்குரிய முடிவுகளாக காட்டுவதாக அவர் கூறியுள்ளார் குறிப்பிடத்தக்க சாதனைகளில் விரைவான பணவீக்கம் வலுவான இருப்பு சேர்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் என்பன அடங்கும் என்றும் இவை அனைத்தும் நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் இரண்டாவது கட்டத்திற்கான திட்டத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனும் வலுவாக உள்ளது இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பின் அடுத்த படிகளாக வெளிப்புற வணிக கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முடிப்பது மற்றும் உத்தியோகப்புற கடன் வழங்குனர்களுடன் கொள்கைய அடிப்படையில் ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது என்பவையே எஞ்சியுள்ளன என்றும் கோசாக் தெரிவித்துள்ளார் மேலும் உள்நாட்டு கடன் ஏற்பாடுகள் பெரும்பாலும் முடிக்கப்பட்டுள்ளன என்பதோடு கூடுதலாக சீன மேம்பாட்டு வங்கியுடனான பேச்சுவார்த்தைகள் மேம்பட்ட நிலையில் உள்ளன என்றும் ஜூலி கோசாக் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி